பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புள்ளி மேல் பனித்துளி இறங்குவது போல கர்த்தருடைய வசனம் நம்ம மேலே இறங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என் ஐ வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் ப்ரேயர். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ வாட் த லார்ட் கிவ்ஸ் மீ. தேவன் என்ன கொடுக்குற வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன வார்த்தை தந்தார்? ஐசாயா சாப்டர் 49. இட்ஸ் அ ப்ராஃபஸி டு மெனி ஆஃப் அஸ். ஏசாயா 49 நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனம். வெர்ஸ் 16, 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ இந்த பாருமா, இந்த பாருப்பா, இதோ பிஹோல்ட், பாரு, இந்த பாரு, லுக், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள், உன் பாதுகாப்பு. மதில் உடைஞ்சிருக்கா, உடையலையா, திறந்திருக்கா, எனிமி உள்ளே வர முடியுமா, வர முடியாதா? உன்னுடைய வால், உன்னுடைய கோட்டை, உன்னுடைய மதில் எப்படி இருக்குது? உள்ள கள்ளம் வருவானா வரமாட்டானா, யாராவது ஏறி குதிக்க முடியுமா முடியாதா, வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, எங்கேயாவது ஓட்டம் இருக்கா? உன் மதில்கள் எப்போது என் கண் முன்னே இருக்கிறது. ஏன் அவர் சியோனை பார்த்து அப்படி சொல்கிறாரு? என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் கண் முன்னே இருக்கிறது அப்படின்னு ஏன் சொல்கிறார் தெரியுமா? 14 வசனம் வாசியுங்கள். வெர்ஸ் 14, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார். சியோன், சியோன் என்றால் தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். பிரியமல்ல, இஸ்ரவேலுக்கு பல பெயர்கள் உண்டு. சமாரியா, யாக்கோபு, இஸ்ரவேல், பிரியமானவள் எப்ராயீம், எருசலேம், யூதா, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உன்னதமான நிலை சியோன். சியோன், சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார். என் நல்ல ஆவிக்குரிய விசுவாசி, ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிற விசுவாசி, சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதை பார்க்கும்போது, சத்துரு மேற்கொள்வதை பார்க்கும்போது, குடும்பத்தில் பிள்ளைகள் படுகிற கஷ்டம், இல்லைன்னா பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகி போகிறதை பார்க்கும்போது மனம் உடஞ்சிடுறாங்க. ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்க, என் பிள்ளை ஏன் ரட்சிக்கப்படலை, எவ்வளவு ஜெபிக்கிறேன்னு என் புருஷன் ஏன் ரட்சிக்கப்படலை, ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ வேதனை, ஏன் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, ஏன் எனக்கு கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கலை, நிறைய கேள்விகள். சீவன் என்ன நினைக்குது? கர்த்தர் என்னை மறந்தார். சியோனில் துயரப்படுகிறவர்கள் என்று ஏசாயா 61 வாசிக்கிறோம். இனி நீ அழுது கொண்டிருக்க, சியோனை பார்த்து சொல்கிறப்ப சியோனில் அழுறவங்க இருக்கிறாங்க, சியோனில் துயரப்படுறவங்க இருக்கிறாங்க. சியோனில் கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, ஏன் எனக்கு இப்படி இருக்கு? சியோனோ, திரும்ப வாசிங்கள் 14 வசனம், சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. வீட்டில் ஹஸ்பண்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார்ப்பா. எவ்வளவோ நம்ம பையனுக்காக ஜெபிக்கிறோம், பையன் திருந்த மாட்டேங்கிறான், புருஷன் திருந்த மாட்டேங்கிறாரு, இந்த வியாதி போக மாட்டேங்குது. ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரு, ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டார். யார் சொல்கிறார்? சியோன் சொல்லுது. இப்போ சியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 15 வசனத்தில், ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ, மறப்பாளா? அப்படியே அந்த ஸ்திரீ மறந்தாலும், ஸ்திரீ மறந்தாலும், மறக்கவே மாட்டா, அம்மா பிள்ளைய மறக்கவே மறக்காது, அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை. இந்த பாரு, இந்த ஆராதனையில் பாரு, இதோ இதென்ன பாரு, இந்த பாரு, உன் உள்ளம் கைகளில் என்னை வரைந்திருக்கிறேன். உன்னால் எனக்கு என்னன்னு தெரியும்,
உன் சூழ்நிலை மேலே என் கண் வைக்கப்பட்டிருக்கு, உன் மதில்கள் மேலே என் கண் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கு. 17 வசனத்தை கூட வாசித்து ஜெபிப்போம். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். நீ எதுக்காக ஜெபிக்கிறாங்க? குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆண்டவர் எல்லார் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த வசனத்தை பிடித்து கொண்டு இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிங்க. உன் குமாரர் திரும்ப வருவார். யாருக்காக நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இன்றைக்கு உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை உன்னை விட்டு விலகி, ஏதோ ஒரு வாக்குத்தத்தை சொல்ல வேண்டும் என்றல்ல, கர்த்தர் என்னை மறந்தார் என்று நீ சொல்கிற, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்கிற, இல்லை இல்லை இந்த வாக்குத்தத்தை அப்படியே பிடிங்க என்று எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட இந்த ஆராதனையில் இப்போதே பேசுகிறாருன்னு உணர்றீங்க. நல்ல கர்த்தரை வாயை திறந்து ஸ்தோத்துறீங்க. ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்துறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வேளையில் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு அனுப்பி தருகிறார். த லார்ட் இஸ் சென்டிங் திஸ் வேர்ட்ஸ் டு மீ அப்படின்னு உணர்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்துறீங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றெல்லாம் கூட நான் நினைச்சேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அனுப்புகிறார், நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை.